நேற்று ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கம்மை அந்த பாதிப்புக்குள்ளானவர் ஒருவர் கண்டறியப்பட்டிருக்கிறார். அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்கின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஆய்வு செய்தபோது அநேகமாக அது எம்பாக்ஸ் தான், குரங்கம்மை தான் என்று உறுதி செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஸ்டேபிளாகவும் இருப்பதாக இன்றைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் கிடைத்தவுடன் நாம் ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு பேசியதற்கு எந்த நாட்டிலிருந்து வந்தார், எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விவரங்கள் தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் வந்தவர் தற்போது நல்ல நிலையில் இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த குரங்கம்மைக்கான மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் பொருத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்று, தனிமைப்படுத்தப்படுகிற இந்த அறை ஒன்றும், மருத்துவ அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கம்மை பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதை எப்படி வந்து இங்கே பார்த்து மருத்துவர்களை அணுக வேண்டும் என்கின்ற விவரங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளும் அதேபோல் டிஜிட்டல் அந்த போர்டுகளிலும் அந்த தகவல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி இந்த 4 மருத்துவமனைகள் அமைந்திருக்கிற மாநகரங்களில், நகரங்களில், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த குரங்கம்மைக்கென்று 10-10 படுக்கைகளுடன் கூடிய தனி வார்டுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஒன்றிய அரசு இந்தியா முழுமைக்கும் ஒரு 22 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். குரங்கம்மை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு, அதனுடைய மாதிரிகளை கொண்டு சென்று ஆய்வு செய்வதற்குரிய அந்த அமைப்புகளுக்கு 22 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தமிழ்நாட்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆய்வகம் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு தேவையான வேதிப்பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிப்பது, ஆய்வுகளின் மூலம் அந்த பாதிப்பு குறித்து கண்டறிந்து சொல்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் கூட மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஏசியமா சொல்லிடக்கூடாது. நீங்க சொல்ற கருத்து ஏற்புடையது. நாங்க இப்போ டிராபிக் போலீஸோட சொல்றோம், பண்ண சொல்றோம். அதுக்காக கோல்டன் அவர்ஸ்ல உயிரிழப்புலாம் நிறைய ஏற்படுதுங்கிற செய்தியை அனாவசியமா நம்ம பதிவு பண்ணிடவும் கூடாது. நம்ம காவல்துறையிடத்தில் சொல்லி இதை மானிட்டரிங் பண்ண சொல்றோம். என்னங்க? கண்டிப்பா தண்ணி வரல, அதாவது ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க. நீங்க ஆய்வுக்கு போகும்போதே வந்து மருத்துவமனை கண்காணிக்கிறதுக்காக மருத்துவமனைகள் எல்லா மருத்துவமனைகளையும் கண்காணிக்கிறதுக்கு தான் எல்லா அதிகாரிகளிலும், மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலான அதிகாரிகள் தொடர்ச்சி ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நானும் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற மாதிரி எல்லா மருத்துவமனைகளையும் ஆய்வு செய்யறோம். எல்லா இடத்துலயும் அலர்ட்டா தான் இருக்கு. 13,000 மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன குறைகள், குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை சரி பண்றதுங்கிறதுல அரசு கவனமாக இருக்கிறது.